மதுரை சதாசிவம் நகர் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் பொன்பாண்டி. இவரது மனைவி சரண்யா, வயது 27. இவர் தேனி வனச்சரக அலுவலகத்தில் வனக்காவலராக பணிபுரிந்து வருகிறார். போடியில் வனத்துறை அலுவலகம் அருகே ரமேஷ் என்பவரது வீட்டில் வசித்து வந்தார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4 வருடத்திற்கு முன்பு இவரது கணவர் சாலை விபத்தில் இறந்துவிட்டார். 2 குழந்தைகளும் சரண்யாவின் பெற்றோர் வீட்டில் உள்ளனர். தனியாக வசித்து வந்த சரண்யாவை கொலை செய்து விட்டதாக மதுரை அனுப்பானடியை சேர்ந்த 27 வயதான திருமுருகன் என்பவர் மதுரை கீரத்துறை காவல் நிலையத்தில் ஞாயிறு அதிகாலை சரணடைந்தார். இதனையடுத்து கீரத்துறை காவல்துறையினரின் தகவலின் பேரில் போடிநகர் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் மற்றும் காவலர்கள் போடியில் சரண்யா வசித்து வந்த வீட்டில் சென்று பார்த்தபோது சரண்யா கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. விசாரணையில் சரண்யாவும் திருமுருகனும் மதுரை பகுதியில் வசித்து வந்த நிலையில் இருவரும் காவல்துறையில் சேர்வதற்காக பயிற்சி வகுப்பு சென்றதில் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்துள்ளனர். திருமுருகனுக்கும் திருமணமான நிலையில் சரண்யாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதால் திருமுருகனின் மனைவி பிரிந்து சென்று விட்டார். இதனையடுத்து திருமுருகன் அடிக்கடி போடிக்கு வந்து சரண்யா வீட்டில் தங்கிவிட்டு செல்வது வழக்கம். சனிக்கிழமை இரவிலும் திருமுருகன் வழக்கம் போல் வந்துள்ளார். அவர்களுக்குள் திருமணம் செய்வது தொடர்பாக பேசிய போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் திருமுருகன் சரண்யாவை கழுத்தில் அடித்து கொலை செய்துள்ளார். திருமுருகன் மதுரை ஆயுதப்படை காவல் பிரிவில் சிறப்பு காவலராக பணிபுரிந்து வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போடி நகர் காவல் நிலைய காவல்துறையினர் திருமுருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.